ஹலோ கைஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆஸ்க் ரகுல். ஸோ இது வரைக்கும் நம்ம இன்டோர்ஸில் நிறைய வீடியோஸ் பார்த்தோம். ஸோ ஒரு சாஃப்ட்வேர் பற்றி பார்த்தோம், அண்ட் கரியர்ஸ் பற்றி பார்த்தோம், அண்ட் மைக்ரேஷன் பற்றி, இந்த நிறைய விஷயத்தை பற்றி பார்த்தோம். இப்போ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து சூப்பர் பைக்ஸ். ஸோ இந்த சீரீஸில் ஃபஸ்ட் வீடியோ இது, சூப்பர் பைக்ஸோட இன்ட்ரொடக்ஷன். ஸோ சூப்பர் பைக்ஸ்னால் என்ன, முதல்ல அதுக்கு என்ன கிளாஸ் ஆஃப் பைக்ஸ், ஏன் அதை சூப்பர் பைக்ஸ்னு சொல்கிறாங்க, ஸோ இதை பற்றிலாம் கொஞ்சம் பார்ப்போம். நம்மளுக்கு தெரியும், பசங்க நம்ம எல்லாத்துக்கும் வந்து பைக்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த பைக்ஸில் சூப்பர் பைக்ஸ் வாங்குறது நிறைய பேரோட கனவாக இருக்கும். ஸோ இதை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் உள்ளார போகிறதுக்கு முன்னாடி, இது என்னோடய கரண்ட் பைக். இது வந்து BMW S1000RR. ஸோ இது வந்து 1000cc பைக். ஸோ இது வந்து ஒரு சூப்பர் கிளாஸ், இட்ஸ் அ லிட்டர் பைக். லிட்டர் பைக் அப்படின்னா 1000cc அப்படின்றது லிட்டர் பைக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பைக் வச்சுருக்கிறதுக்கு முன்னாடி நான் வச்சுருந்தது ஒரு 600cc, அது வந்து CBR 600RR, ஹோண்டா CBR 600RR அப்படின்றது ஒரு ஃபேமஸான ஒரு 600cc பைக். ஸோ அந்த பைக் நான் வச்சுருந்தேன். ஸோ அந்த ஃபோட்டோஸ் பாருங்கள். ஸோ இப்போ வந்து இந்த சூப்பர் பைக்ஸை பற்றி நம்ம கொஞ்சம் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சூப்பர் பைக்ஸ் வந்து வச்சுருக்கிறது வாங்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் யோசிக்க வேண்டிய சில விஷயம் என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து காஸ்ட். இது வந்து அவுட்ரைட் வாங்குகிற காஸ்ட் மட்டும் கிடையாது, இதுக்கப்புறம் நீங்கள் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் இருக்குது. ஸோ அதுவும் நீங்கள் பார்க்கணும். செகண்ட் வந்து இது எதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க, ஸோ அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஏன் அது அப்படின்னா, இப்போ இது வந்து உங்கள் எவ்ரிடே கம்யூட் பைக் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, ஒரு லாங் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் கம்யூஷன் எவ்ரிடே நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா, இட் இஸ் கோன் பி டிஃபிகல்ட். ஸோ அது ஏன் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ செகண்ட் தேர்ட் பாயிண்ட், ஸோ இந்த பைக்ஸ் வந்து மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் கம்பேர் டு நம்ம ரெகுலர் கன்சியூமர் பைக்ஸோட, ரோட் பைக்ஸோட இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். பட் இது வந்து நம்ம ஏன் ரெகுலர் பைக்ஸாக யூஸ் பண்ண முடியாது அப்படின்றத பற்றியும் பார்ப்போம். ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு வாட் ஃபஸ்ட் பாயிண்ட். ஸோ இந்த பைக்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்னென்ன விஷயம் தெரியணும் அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து காஸ்ட். ஸோ ஜென்ரலாக இந்த சூப்பர் பைக்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இம்போர்ட் பைக்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து நம்மளோட காஸ்ட்டுன்ற ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் ஹையர் லெவலில் தான் இருக்கும். எஸ்பெஷலி நீங்கள் வாங்குறது வந்து லெட்ஸ் ஏ 600cc இல்லை 1000cc அந்த ரேஞ்சில் நீங்கள் வாங்கினாலே காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட், காஸ்ட்டை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. அது பேஸ் பண்ணி உங்கள் ஃபைனான்சஸையும் செக் பண்ணிக்கோங்க, அண்ட் மந்த்லி இஎம்ஐஸ் இதெல்லாத்தையும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இஃப் இட் இஸ் அஃபோர்டபுள் அதை வாங்குறதுக்கு பிளான் பண்ணுங்கள். பட் அதே சமயத்தில் வந்து உங்களோட ஃபஸ்ட்டு 5 இயர்ஸ் என்ன மெயின்டெனன்ஸ் அந்த பர்டிகுலர் பைக் அண்ட் மாடலுக்கு, மேக் அண்ட் மாடலுக்கு என்ன அப்படின்றத கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் காய்ஸ். ஏன்னா ஒவ்வொரு பைக்குக்கும் மேக் அண்ட் மாடலுக்கும் மெயின்டெனன்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட். அதேமாரி அது கூட வர சில ப்ராப்ளம்ஸும் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இந்த பைக்கில் வர சில ப்ராப்ளம்ஸ் வந்து லெட்ஸே ஒரு ஹோண்டா 1000RR வராது, ஃபயர் பிளேட்டில் வராது. ஸோ இதேமாரி டைட்டோனாவில் வராது. ஸோ அதனால் இந்த நீங்கள் வாங்க போகிற பர்டிகுலர் மாடலில் என்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு என்ன செலவாகும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்ன நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, இப்போ லெட்ஸ் இந்த பைக்கில் வந்து இப்போ செயின் ஸ்ப்ராக்கெட் வந்து ரஸ்டி ஆயிடுச்சு, இல்லை செயின் ரஸ்டி ஆயிடுச்சு, இல்லை ஷாக் அப்சர்வர்ஸ் ஏதோ ப்ராப்ளம், இல்லை பிரேக்ஸ் ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம்ஸ்க்கு உங்களுக்கு பார்ட்ஸ் வந்து லோக்கலில் ஜென்ரலாக இருக்காது. இது எல்லாமே லெட்ஸ் இது வந்து ஜெர்மன் மேட். ஸோ இதேமாரி இப்போ டைட்டோனா வாங்கினீங்கன்னா இட்ஸ் ஆல் யூகே மேட். ஸோ இதேமாரி இப்போ நீங்கள் ஹோண்டா கவாசாக்கிஸ் வாங்கினா ஜப்பான் மேட். ஸோ இந்தமாரி ஸ்பெசிஃபிக் பைக்ஸ் நீங்கள் வாங்குறது வந்து அதோட பார்ட்ஸ் வந்து அந்த ஸ்பெசிஃபிக் கண்ட்ரீஸில் மேனுஃபேக்சர் ஆகி வரும். முக்கால்வாசி லோக்கல் பிளான்ஸ் இருக்காது. லெட்ஸே இப்போ யமஹா அண்ட் கவாசாக்கி இந்தமாரி சில பிராண்ட்ஸ் வந்து இந்தியாவில் பிளான்ஸ் வச்சுருக்காங்க, மேனுஃபேக்சரிங் பிளான்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்ட்ஸ் வந்து மேபி லோக்கலில் வரதுனால இட் மைட் பி குயிக்கர். அண்ட் ஆல்சோ அவங்களுக்கு லோக்கலில் டீலர்ஷிப்ஸ் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும் கன்சியூமர் சைடில். ஸோ அதனால் வந்து சர்வீஸ் செக்ஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கும். லெட்ஸே இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு இட்டாலியன் பிராண்ட் வாங்குறீங்க, லெட்ஸே எம்பி ஒகுஸ்டா, அது வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் பிராண்ட்ஸ், பியூட்டிஃபுல் பைக். ஸோ அதை நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதோட பார்ட்ஸுக்கு நீங்கள் எங்கே வெயிட் பண்ணணும் அப்படின்னா, இட்ஸ் லைக் இட் ஹேஸ் டு கம் ஃப்ரம் இட்டலி. ஸோ இட்டலியிலேருந்து வரணும். ஸோ அதுக்கு எவ்வளோ நாள் ஆகும், அதோடய லீட் டைம் என்ன, ஒவ்வொரு பார்ட்டுக்கும் எவ்வளோ, இது டிபெண்ட்ஸ் ஆல்சோ எந்த பார்ட் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்றத பொறுத்து இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து நீங்கள் பைக்ஸ் வந்து உங்கள் லோக்கல் சர்வீஸ் ஸ்டேஷன்லேயோ இல்லை லோக்கல் டீலர்கிட்டையோ சர்வீஸ் பண்ண முடியாது. தே ஹாவ் டு சென்ட் டு ப்ராப்ளி மும்பை ஆர் சம் அதர் பிகர் சர்வீஸ் ஸ்டேஷன். இப்போ நீங்கள் லெட்ஸ் டுக்காடி வாங்கினீங்க அப்படின்னா, இப்போ சென்னையிலையோ பெங்களூர்லேயோ இருக்கிற சர்வீஸ் ஸ்டேஷன் வந்து மே நாட் பி சஃபிஷியன்ட் ஒரு பர்டிகுலர் ரிப்பேர்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கு வந்து தே ஹாவ் டு சென்ட் டு மும்பை. ஸோ அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க லோக்கல் டீலர்கிட்ட. ஸோ வில் ஹீ பி ஏபிள் டு ஹேண்டில் எல்லா ரிப்பேர்ஸும் வந்து லோக்கலாக பண்ணுவாங்களா இல்லை வெளியில் அனுப்புவாங்களா அப்படின்னா, ஏன்னா அதுக்கு வந்து சார்ஜஸ் இருக்குது. இப்போ கண்டெய்னரில் போட்டு அனுப்பணும், சார்ஜஸ் இருக்குது, அதுக்கு இன்சூரன்ஸ் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ டிப்பிக்கலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பைக்ஸை பொறுத்த வரைக்கும்
வாங்குகிற காஸ்ட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியன் ருபீஸில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஹோண்டா சிபிஆர்ஸ் இந்தமாரி 600 cc 1000 cc ஜாப்பனீஸ் பைக்ஸ் நீங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 4 to 6 lakhs அந்த ரேஞ்சுக்குள்ளார உங்களுக்கு இருக்கும். மேக்ஸிமம் போனீங்கன்னா 12 lakhs இருக்கும். சில கவாசாக்கிஸ் சில 1000 cc வந்து உங்களுக்கு அரௌண்ட் 10 to 12 lakhs இருக்கும். ஸோ வெரஸ் இந்த பிஎம்டபிள்யூஸ் அண்ட் எம்பி அகஸ்டாலாம் போனீங்கன்னா இட் வில் பி வெரி எக்ஸ்பென்சிவ். டுக்காட்டி பிஎம்டபிள்யூ அண்ட் எம்பி அகஸ்டா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் ஹையர் பிராண்ட்ஸ். ஸோ அது எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ இப்போ பைக்ஸ் வாங்கியாச்சு, லெட்ஸே இப்போ வந்து நீங்கள் பைக் வாங்கியாச்சு, இப்போ அதேமாரி சர்வீஸ் எக்ஸ்பென்சஸ் இது எல்லாத்துக்கும் நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் யோசிக்க போகிற ஒரு விஷயம் என்னென்னா இன்சூரன்ஸ். ஸோ ஜென்ரலாக நீங்கள் பைக் வாங்குறதுக்கு முன்னாடியே இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் கிட்டே கோட் வாங்கி வச்சுக்கோங்க, வெதர் இட்ஸ் அ நியூ பைக்கோ யூஸ்டு பைக்கோ. அதேமாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, யூஸ்டு பைக்னால் இன்சூரன்ஸ் அதிகமாக கூட இருக்கும். ஸோ நீங்கள் அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங், சூப்பர் பைக்ஸ் வந்து யூஸ்டு வாங்குறது கொஞ்சம் நல்லாவே யோசிங்க. ஏன்னா புது பைக்குக்கே பார்ட்ஸ் கிடைக்கிறது கஷ்டம். நீங்கள் யூஸ்டு பைக்குக்கு பார்ட்ஸ் வர தேட ஆரம்பிச்சிங்கன்னா ஏன்னா சம்டைம்ஸ் அந்த மாடலே அவுடேட் ஆகிடும். ஸோ அதனால் மேனுஃபேக்சர்கிட்ட அந்த பார்ட்ஸ் கூட ஸ்டாக் இருக்காது, மேபி அதனால் கூட தான் அவங்க செல் பண்ணுறாங்களோ என்னமோ. ஸோ அதனால் அதையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். எஸ்பெஷலி வந்து யூரோப்பியன் பிராண்ட்ஸ் வந்து சில பைக்ஸ்லாம் வந்து லிமிட்டட் எடிஷன்ஸ் இருக்கும். ஸோ அதோட சர்வீசபிலிட்டி டியூரேஷன் இருக்குது, அந்த பைக்கோட அந்த மேனுஃபேக்சர் வந்து எவ்வளோ நாளைக்கு அந்த பைக்கை சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்றது இருக்குது. ஸோ லெட்ஸே அவங்க 15 இயர்ஸ் 20 இயர்ஸ் அந்தமாரி ஒரு டைம் ஃப்ரேம் இருக்கும். ஸோ நீங்கள் வாங்குற பைக் வந்து ஆல்ரெடி 10 இயர்ஸ் ஓல்டு 8 இயர்ஸ் ஓல்டு அப்படின்னா அதில் கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது. ஸோ நீங்கள் ஜென்ரலாக அந்த மேனுஃபேக்சர் வெப்சைட்டில் போய்ட்டோ இல்லை அவங்கள்ட்ட இமெயிலில் காண்டாக்ட் பண்ணியோ அந்த பர்டிகுலர் நீங்கள் யூஸ்டு பைக் வாங்குற பைக்கோட மேக் அண்ட் மாடலுக்கு இயருக்கு எவ்வளோ நாளைக்கு சர்வீஸ் கேரண்டி இருக்கும், ஸோ உனக்கு வேறு ப்ராப்ளம்னா எவ்வளோ நாளைக்கு இருக்கும், அதேமாரி லோக்கல் சர்வீசஸ் பண்ணுவாங்களா அதில். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து நீங்கள் இப்போ முக்கால்வாசி டீலர்ஷிப்ஸ் நீங்கள் பார்த்தீங்க, ஈவன் டுக்காடிஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட டீலர்ஷிப்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து லெட்ஸே அரௌண்ட் 6 இயர்ஸ் 7 இயர்ஸ் தான் இருக்கும். அதுக்கு கீழே அவங்க இருக்கிற டெக்னீஷியன்ஸு மெக்கானிக்ஸ் எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 6 and 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது பிராண்டில் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் ஒரு 10 year old பைக் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஈவன் அவங்களுக்கு கூட ரிப்பேர் பண்ண தெரியாது. ஸோ அவங்க மேபி வந்து இதோட பெரிய சர்வீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்புகிற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இன்சூரன்ஸ் காஸ்ட், ஸோ இன்சூரன்ஸ் காஸ்ட் வந்து எஸ்பெஷலி சூப்பர் பைக்ஸ்க்கு வந்து இன்சூரன்ஸ் காஸ்ட் அதிகம். ஸோ சிசி வந்து அதிகமாக இன்சூரன்ஸ் காஸ்ட் அதிகம். ஸோ அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. 600 cc விட 1000 cc பைக்ஸ்க்கு இன்சூரன்ஸ் காஸ்ட் அதிகம். ஸோ அதே மாதிரி சில பைக்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 900 cc இருக்கும். ஸோ அதாவது லெஸ் தென் 1000 cc இருக்கும். ஸோ அது வந்து இட் மே நாட் மேக் அ மச் டிஃப்ரென்ஸ். இட் வில் ஸ்டில் பார்த்தீங்கன்னா அந்த பைக் வந்து டார்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் பைக் மாதிரி தான் இருக்கும், ஒரு ஃபுல் சூப்பர் பைக் மாதிரி தான் இருக்கும். பட் உங்களுக்கு இன்சூரன்ஸ் காஸ்ட்டெல்லாம் கம்மியாக இருக்கும், ஏன்னா 900 cc. ஸோ அது ஒன்று இருக்குது. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா லைசன்ஸ். ஸோ நிறைய கண்ட்ரீஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் பைக்ஸ் ஓட்டுறதுக்குன்ட்டு ஸ்பெஷலாக லைசன்ஸ் வாங்கணும். நீங்கள் ரெகுலர் பைக் லைசன்ஸ் வச்சுட்டு சூப்பர் பைக்ஸ் ஓட்ட முடியாது. ஸோ கண்ட்ரீஸ் லைக் யூகே ஆஸ்திரேலியா இந்த மாதிரி கண்ட்ரீஸில் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா சூப்பர் பைக்ஸ் நீங்கள் ஓட்டுறதுக்கு நீங்கள் சூப்பர் பைக்ஸ் எடுத்துகிட்டு போய் தான் நீங்கள் லைசன்ஸில் வந்து கொடுத்து நீங்கள் 1000 cc பைக்ஸ்னு ரிஜிஸ்டர் பண்ணி லைசன்ஸ் வாங்கணும். இல்லை நீங்கள் ஒரு சாதாரண பைக் எடுத்துகிட்டு போய் 250 எடுத்துகிட்டு போயிட்டு லைசன்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அதை ஓட்டினீங்க அப்படின்னா போலீஸ் விடாது. ஸோ அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, லைசன்ஸ் ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட், ஸோ இப்போ இந்த பைக்ஸ் வாங்கியாச்சு, இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா ஸ்டோரேஜ். ஸோ உலகத்திலே வந்து ஆட்டோமொபைலை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த வெஹிக்கிள்ஸ் இது எல்லாத்தையும் பொறுத்த வரைக்கும் அதிகமாக திருட்டு போகிற ஒரு பொருள் எது அப்படின்னா பைக்ஸ். ஸோ அதனால் பைக்ஸ் திருடுறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஸோ லெட்ஸே இந்த பைக்கை வந்து ஒரு 4 பேர் வந்தாங்க அப்படின்னா ஒரு சின்ன ஆட்டோவில் ஏற்றி எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ பாருங்கள், நம்ம காசு போட்டு வாங்கினது எல்லாம் வந்து ஒரு 2 நிமிஷத்தில் போயிடும். நீங்கள் என்ன லாக் பண்ணாலும் சரி என்ன பண்ணாலும் சரி டக்குன்னு தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா ஜஸ்ட் 200 kgs. ஸோ ஒரு 4 பேர் சேர்ந்தால் தூக்கிடலாம். ஸோ அப்படி இருக்கிறப்ப பைக்ஸை பொறுத்த வரைக்கும், எஸ்பெஷல் சூப்பர் பைக்ஸை பொறுத்த வரைக்கும் டிமாண்ட் ரொம்ப அதிகங்க. இதோட ஸ்பேர் பார்ட்ஸுக்கு கூட பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து ஈவன் நல்லா வெல் டு டு பீப்புள் கூட தே ஹாவ் டு வெயிட் ஃபார் 2 months 3 months. ஸோ மணி கெனாட் பை த டைம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுவாங்க, தே கேன் ஸ்டார்ட் பையிங் தீஸ் பார்ட்ஸ் ஃப்ரம் கிரே மார்க்கெட். கிரே மார்க்கெட்டுக்கு பார்ட்ஸ் எப்படி வரும், எல்லாம் ஸ்டோலன் பைக்ஸ். ஸோ திருட்டு போன பைக்ஸ் வந்து வர பார்ட்ஸ். ஸோ அதனால் உங்கள் பைக் வந்து யாரும் எடுத்துகிட்டு போய் அப்படியே ஒரிஜினலாக ஓட்டிகிட்டுலாம் இருக்க மாட்டாங்க, அப்படியே ஃபுல்லாக பிரித்து ஸ்பேர் பார்ட்ஸ் எடுத்துருவாங்க. அதுக்கு இன்னும் நிறைய காசுங்க, ஃபுல் பைக் வாங்குறத விட அது நிறைய காசு அது. ஸோ இப்போ ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் முக்கால்வாசி இந்தமாரி லாக்டின் கராஜஸ். ஸோ இந்தமாரி லாக்டின் கராஜஸ் இல்லை எந்த இடத்துல வந்து உங்களுக்கு செக்யூர்டாக உங்களுக்கு பைக் நிறுத்த முடியுமோ அந்த இடத்துல நீங்கள் உங்கள் பைக் நிறுத்துறதுக்கு இடம் இருந்தால் ஃபஸ்ட்டு நீங்கள் பைக் வாங்குறதே யோசிங்க. நீங்கள் ஸ்ட்ரீட் சைட் பார்க்கிங்கில் இல்லை ரோட்டில் நிறுத்துறது இல்லை கொஞ்சம் அன்செக்யூர்டாக நிறுத்துறது அப்படின்னா ஷோர் ஷாட் இதை பார்த்துட்டு யாராவது தூக்கி போயிடுவாங்க. ஸோ அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா பைக்ஸ் வந்து எனக்கு எப்படி ட்ரீமோ அதேமாதிரி தான் உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு ட்ரீமாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்ப அதை வாங்கிட்டு அதை தொலைச்சிட்டா அதில் இருக்கிற அந்த கஷ்டம் வந்து இட்ஸ் லைக் ஒரு லவ் இழந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க.